மாமியார் மற்றும் மனைவி அவமானப்படுத்தியதால் புது மாப்பிள்ளை தூக்கிட்டு தற்கொலை, நடந்தது என்ன? இது குறித்த செய்தி குறிப்பு தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேனி மாவட்டம் சின்னமனூர் கே கே குளம் அண்ணாமலை நகரை சேர்ந்தவர் தான் கோபிநாத். சவுதி அரேபியாவில் வேலை பார்த்து வருகிறார். இவருக்கும் ஜெயப்பிரியா என்போருக்கும் கடந்த ஆண்டு திருமணமும் நடைபெற்றது. திருமணம் நடந்த சில மாதங்கள் மனைவியுடன் வசித்து வந்த நிலையில் கோபிநாத் மீண்டும் சவுதிக்கு புறப்பட்டு சென்றார். இதையடுத்து ஜெயப்பிரியா கம்பம் பகுதியில் உள்ள அவருடைய பெற்றோர் வீட்டுக்கு சென்று விட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் விடுமுறை கிடைத்து கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று கோபிநாத் வெளிநாட்டில் இருந்து சொந்த ஊருக்கும் வந்துள்ளார். மனைவியை பார்த்து அவரை தனது வீட்டுக்கு அழைத்து வருவதற்காக கம்பமும் சென்றுள்ளார். ஆனால் ஜெயப்பிரியா கோபிநாத்துடன் செல்ல மறுத்ததோடு அவருடன் பேசுவதையும் தவிர்த்துள்ளார். மேலும் ஜெயப்பிரியாவின் உறவினர்கள் அனைவருமே கோபிநாத்தை தகாத வார்த்தைகளால் திட்டி அவரை அவமானப்படுத்தியும் உள்ளனர். குடும்பத்துக்காக தானே வெளிநாட்டுக்கு வேலைக்கு சென்றேன் என மனம் நொந்தபடி பேசிய கோபிநாத் அங்கிருந்து கவலையோடு வீட்டிற்கும் சென்றுள்ளார். இதனால் மனமுடைந்து காணப்பட்ட கோபிநாத் வீட்டின் அறையை பூட்டி கொண்டிருந்துள்ளார். ஆனால் நீண்ட நேரமாகியும் அந்த அறையின் கதவு திறக்காததால் அவரது உறவினர்கள் கதவை உடைத்து உள்ளே சென்றுள்ளனர். அப்போதுதான் அங்கே கோபிநாத் தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ளார். அவரது உடலை போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியும் உள்ளனர். மேலும் அந்த இடத்தில் ஒரு கடிதம் எழுதி வைத்திருந்தார். கோபிநாத் எழுதி வைத்தது என்னவென்றால், நான் கோபி எழுதுகின்றேன், எனக்கு வாழ விருப்பம் இல்லாதால் எனது உயிரை மாய்த்துக் கொள்கிறேன், இல்லையேல் என்னை நினைத்து எனது குடும்பத்தாரும் வருத்தம் அடைவார்கள், அதனாலேயே இந்த முடிவை எடுக்கின்றேன், மேலும் எனது பெற்றோரை என்னுடைய தம்பி பார்த்து கொள்வான். இந்த தற்கொலை முடிவை நான் எடுத்ததற்கு காரணமான ஜெயப்பிரியா மனைவி, பிரேம்குமார் மாமனார், கமலா மாமியார், நிஜந்தன் மைத்துனர், ஜெயப்பிரியாவின் உறவினர்களான விமலா, வாசியம்மாள், நர்மதா ஆகியோருக்கு உண்மையான தண்டனை கிடைக்க வேண்டும் என மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில்தான் அந்த ஏழு பேர் மீதும் கோபிநாத்தின் தந்தை போலீசில் புகாரும் அளித்துள்ளார். அதன் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவும் செய்துள்ளனர். இதில் ஜெயப்பிரியா, விமலா வயது 45, நிஜந்தன் வயது 25, கமலா வயது 43 ஆகிய 4 பேரை போலீசார் கைதும் செய்தனர். தலைமறைவான 3 பேரையும் போலீசார் வலைவீசி தேடியும் வருகிறார்கள். மேலும் விசாரணையில் கோபிநாத்திடம் சம்பளமலம் கேட்டு மனைவியும் அவரது குடும்பத்தாரும் தொல்லை கொடுத்துள்ளார்கள். அதாவது கோபிநாத் தன்னுடைய சம்பளத்தில் பாதி தாயாருக்கும் பெற்றோருக்கும் பாதியை மனைவிக்கும் கொடுத்துள்ளார். ஆனால் அவருடைய மனைவியும் அவருடைய மனைவியுடைய குடும்பத்தாரும் சேர்ந்து முழு சம்பளத்தை மனைவிடமே கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் அவரை தகாத வார்த்தையால் திட்டி அவமானப்படுத்தியும் உள்ளனர். இதனாலேயே அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்ற தகவலும் வெளிவந்துள்ளது. இதற்கு முன்பு அவர் சவுதியிலும் அவர் தற்கொலைக்கு முயற்சி செய்து உயிர் தப்பினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்குடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நினைச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கிறோட பேஜை வந்து லைக் பண்ணுங்கள். கூடவே அந்த ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணும்போது மறக்காமல் சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் சேர்த்தே கிளிக் பண்ணுங்கள். அப்போதான் என்னோடய சேனலில் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும். நீங்களும் எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.